ஹாய், வெல்கம் டு மை சேனல் திவ்யாலி. இன்றைக்கி நாம் கீழே விழுந்து அடிபட்டு இருக்கிற காயப்பட்டு இருக்கிற ஒரு அணில் குட்டியை எப்படி காப்பாற்றுறதுன்னு தான் பார்க்கலாம். என்னுடைய லேண்ட்க்கு நான் போகும்போது ஒரு குட்டி அணில் வந்துட்டு அங்கே கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்டு பாருங்கள், இது நான் எடுக்கிறேன். ஓ, இதுக்கு அடிபட்டு இருக்கு. ஓ மை காட், இதுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதோட மவுத்துக்கிட்ட அது மேலே லைட்டாக டஸ்ட் எல்லாம் இருக்குது. இதை நான் எடுக்கிறேன். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பேண்டேஜ் அண்ட் காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், என் கையெல்லாம் கூட பிளட் ஆகிடுச்சு. பாருங்கள், அகெயின் வந்து அதனுடைய கையில் பிளட் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் அது ப்ளீட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கே. மழை வந்ததால் கீழே ஈரமாக இருக்கும். அண்ட் அது குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு குளிர செய்யும். அதனால ஒரு சின்னதாக பெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த குட்டி அணில் அது மேலே படுக்க வச்சுக்கலாம். நான் கர்டன் போட்டு மறைஞ்சிட்டேன் அது மேலே. ஓகே, குட்டி பெட் ரெடி. இப்போ நம்ம இது மேலே வந்து அணில் குட்டி வச்சுக்கலாம். இது வந்துட்டு இங்கே விடுறது தான் சேஃப். பிகாஸ் அவங்களுடைய அம்மா வந்து அந்த குட்டியை வந்து அப்புறமா எடுத்துகிட்டு போயிடும். நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அது செத்து போயிடும். ஏன்னா அது இன்னும் கண்ணு கூட திறக்கலை. அதனால பாருங்கள், அங்கே ஒரு அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள், அந்த அணிலோட வீடு. நம்ம போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடும் வந்து. இப்போ இது நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மரத்துக்கிட்ட. பிகாஸ் அது ரொம்ப வழியில் இருக்கு. அதனால இங்கே பாருங்கள், நிறைய எறும்பெல்லாம் இருக்குது. அது அடிபட்டு இருக்கிறதுனால அது வந்து கடிச்சிரும். அதனால என்ன பண்ணுறதுனே தெரில. பாருங்க, அதெல்லாம் கேட்டு வத்துட்ருக்குல்ல. ஓகே, பக்கத்தில் வந்து ஒரு செடி மேலே ஒரு வேஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து நாங்கள் இந்த இடத்துல கட்டலாம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து இப்போ டை பண்ணியாச்சு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு அது கீழே விழாது, இல்லாட்டி கீழே விழுந்துடும். ஏன் இது மேலே எறும்பு இல்லை. ஓகே, இப்போ இதை எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். அன்னைக்குட்டே இப்போ நம்ம காப்பாற்றியாச்சு. அப்புறம் அப்புறம் அவங்க அம்மா வந்து அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் சொல்லலாம் வாழ்க்கை தவ்யா.